இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் 2 பட்டை கிராம்பு, 7 ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பெலாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதில் 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகணும், அப்போ தான் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1-2 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 கப் புதினாவையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட பிரியாணி சீக்ரெட் மசாலா. இந்த மசாலா செய்கிறதோட ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நான் போட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி போட்டு 1-2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். இப்போ 1 கப் தயிர் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 400 கிராம் மஷ்ரூம் இது கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமில் பேசிக்காகவே நிறைய மண் இருக்கும், நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம் கூட மசாலாலாம் சேர்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளோட பிரியாணியோட பேஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இதில் 1 லெமனோட ஜூஸ் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதுக்கு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இந்த அரிசியை ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த அரிசியையும் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்க்கறதுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது அந்த ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி விசில் போடலை, இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு தான் மூடியிருந்தேன். இடையில 1 டைம் எடுத்து இந்த மாதிரி நான் கிளறி விட்டுக்கிட்டேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும், ஸோ அதனால் நம்ம மூடி போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு தண்ணி வத்திடுச்சு, இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடிட்டு அது கூடவே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி தம்லே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டான நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி 1/2 ஹவருக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. பேசிக்காகவே மஷ்ரூமில் எக்கச்சக்கமான சத்து நிறையா இருக்குது, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் தப்பு.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹாஃப் அன் அவருக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு பிரியாணி செய்யணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.